ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கிலாந்தில் நடைபெற இருக்கிற இந்த உலகக்கோப்பை போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, தங்களோட அசத்தலான பர்ஃபார்மன்ஸ் மூலமாக உலக கிரிக்கெட் ரசிகர்களோட அனைவரோட கவனத்தையும் தங்கள் பக்கம் இழுத்திருக்கிற ஐந்து முக்கியமான வீரர்களை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். இதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா. ஒருநாள் போட்டி மற்றும் டி ட்வெண்ட்டி போட்டிகள், இந்த இரண்டு தரமான போட்டிகள்லையும் இவர் வந்து ஒரு இந்திய அணிக்கு ஒரு சிறந்த ஃபினிஷராக இருந்து வந்துட்டு இருக்காரு. மகேந்திர சிங் தோனிக்கு பிறகு இவர் தான் இந்திய அணிக்கு ஒரு நல்ல ஃபினிஷராகவும் பார்க்கப்படுறாரு. இந்த ஐபிஎல் தொடர் முழுக்க மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடிய இவர் தன்னோட மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் மூலமா பல போட்டிகளில் அந்த அணியை வெற்றி பெற வச்சாரு. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு மூன்றிலுமே சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த ஹர்திக் பாண்டியா உலகக்கோப்பையில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான வீரராகவும் இருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டரான பென் ஸ்டோக்ஸ். இவரும் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஆல்ரவுண்டர். சொந்த மண்ணில் கிரிக்கெட் நடக்கிறதுனால இந்த உலகக்கோப்பையில் இவருடைய பங்கு இங்கிலாந்து அணிக்கு மிக பெரியதா இருக்கு. அதே போல பாகிஸ்தான், இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற மிக வலுவான நாடுகளுக்கு எதிராக இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே குறிப்பிடத்தக்கதா இருக்கு. அந்த அணியின் முன்னணி வீரர்கள் பல பேர் தங்களோட விக்கெட்டை இழந்துட்டாலும் கூட கடைசி கட்ட தன்னுடைய அதிரடி ஆட்டத்தின் மூலமா இங்கிலாந்து அணியை பல போட்டிகளில் வெற்றி பெற வச்சிருக்காரு. அடுத்ததான் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பரான ஜோஸ் பட்லர். சமீபமா இவருடைய ஃபார்ம் ரொம்பவே வியப்புக்குரிய வகையில இருக்கு அப்படின்னே சொல்லலாம். டி ட்வெண்ட்டி 50 ஓவர் போட்டி, இந்த இரண்டு தரமான போட்டிகள்லயுமே இவர் வந்து பல போட்டிகள்ல இங்கிலாந்து அணி தோல்வி தழுவுற சமயத்துல இருந்து இவரோட அதிரடி ஆட்டத்தின் மூலமா அந்த அணி வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல ஐபிஎல் போட்டியிலும் இவர் தன்னுடைய அதிரடியை குறைக்கல அப்படின்னே சொல்லலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடிய இவர் பல போட்டிகளில் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தின் மூலமா அந்த அணியை வெற்றி பெறவும் வச்சாரு. அதே போல சவுத் ஆப்பிரிக்கா அணியின் முன்னாள் கேப்டனான ஏபிடி வில்லியர்ஸ்க்கு பிறகு இவர் வந்து மிஸ்டர் 360 டிகிரி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த உலகக்கோப்பையில இவரும் ஒரு முக்கியமான வீரரா இருக்காரு. அடுத்ததா வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிரடி ஆல்ரவுண்டரான ஆண்ட்ரே ரசல். நம்ம எல்லாருக்கும் கிரிக்கெட்ல அதிரடி அப்படின்னா முதல்ல ஞாபகம் வர பேர் இவரா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இவருடைய ஃபார்ம் அந்த அளவுக்கு தற்போது உச்சத்துல இருக்கு. இந்தியாவில நடந்த ஐபிஎல் போட்டியில பாத்தீங்க அப்படின்னா இவர் தான் அதிக மதிப்பு மிக்க வீரராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இவரோட இந்த ஐபிஎல் போட்டியில இந்த அதிரடியான ஆட்டத்தை பார்த்தது மேற்கிந்திய தீவுகள் அணி இவரை உலகக்கோப்பைக்கான 15 பேர் கொண்ட அணியிலையும் தேர்வு செஞ்சாங்க. அதே போல பயிற்சி ஆட்டத்திலையும் இவர் தன்னோட அதிரடியை குறைக்கல அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டரான மார்கஸ் டோனிஸ். உலகில் அனைத்து நாடுகளிலும் நடக்கும் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விளையாடி ஒரு சமையான அனுபவம் கொண்ட வீரர் தான் மார்கஸ் டோனிஸ். 7 வீரரா களமிறங்கினாலும் கூட ஆஸ்திரேலிய அணிக்கு தன்னுடைய அதிரடி மூலமா பல போட்டிகளில் வெற்றி பெற்று கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாது டெத் ஓவர் வீசுறதுல ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த பவுலர் அப்படின்னு சொல்லலாம். உலகக்கோப்பைக்கான ஆஸ்திரேலிய அணியில இவர் முக்கிய பங்கு வகிப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இவங்களை தவிர இந்த உலகக்கோப்பையில வேற எந்தெந்த வீரர்களும் அசத்த போறாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.